ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டூடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு ஃபைபரோ இல்லை ஒரு ப்ராட்பேண்டோ நம்ம சூஸ் பண்ணி இங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டுக்கிட்டே கிடந்தோம். பட் நான் இப்போ இருக்கிற இந்த ஸ்டூடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஸ்டூடியோ இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராட்பேண்ட் ஒய்ஃபை எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பெரிய பெரிய பிராண்ட்ஸ் ஜியோ ஏர்டெல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பிராண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அவைலபிலிட்டி இல்லை, இதெல்லாம் வரத்துக்கு இன்னும் 2 இயர்ஸ் ஆயிரும், 3 இயர்ஸ் ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 6 மந்த்ஸ் இன்னும் 3 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 1 இயரே ஓட்டிட்டாங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால எப்படியோ ஒன்று நம்ம ஸ்டூடியோ ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேரிநெட் ஃபைபர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று சூஸ் பண்ணேன். ஸோ அது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இருக்கிற ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஸோ ஜியோ ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டுக்கு நான் போட்டிருப்பேன். 1 இயருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜியோ ஃபைபர் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், 2 வீடியோவை போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த 2 வீடியோவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்த மாதிரி எங்கள் ஏரியாவுக்கு இது அவைலபிள் இல்லை, எங்கள் ஏரியாவுக்கு இது வரவே இல்லைங்கிறாங்க, எப்படி ப்ரோ நான் இன்ஸ்டால் பண்ணுறது, எனக்கு தேவை ப்ரோ, எனக்கு ஒய்ஃபை தேவை, இந்த ப்ராட்பேண்ட் இந்த மாதிரி ஏதோ ஒன்று தேவை எனக்கு, ஏன்னா என்னோட ஒர்க்குக்கு கண்டிப்பாக அது தேவைப்படும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தேவைப்படுற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதிகமாக வைப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அதிகமாக இதை வந்து சேல்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக சிட்டி கனெக்ஷன்ஸ்ல யார் யாரெல்லாம் வாங்குறாங்களோ ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட்டாக பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாமே வருவாங்க. இந்த மாதிரி இந்த லோக்கல் கனெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டரில் இல்லை சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் வில்லேஜுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோக்கல் கனெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த சேரிநெட் அப்படிங்கிற ஒரு ஃபைபர் கனெக்ஷனில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட என்ன ஃபைபர் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேரிநெட் ஃபைபர் கனெக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் இல்லை இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட கஸ்டமர் கேர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பண்ணி நீங்கள் அந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஏரியாவுக்கு அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்கள் ஏரியாவுக்கு இது இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல, மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் இருக்குது இது. சரி இப்போ பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாலும், ஸோ பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டர் ஒன்றும் இதுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி 12 வோல்ட் சார்ஜிங் அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட வேறு எதுவும் வரல. மற்ற இந்த ஆப்டிக்கல் கேபிள்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே எடுத்துகிட்டு வந்து அவங்களே எல்லாம் ஃபிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கூட ஏதோ ஒரு ஈத்தர்நெட் கேபிளாச்சும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பரவாயில்ல, பட் ஆனால் எதுவுமே கொடுக்கல. சரி இப்போ இந்த ரவுட்டரோட அவுட்டர் டிசைன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆனுக்கு, அப்புறம் எல்ஓஎஸ் அதாவது ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இண்டிகேஷன் தெரியும். அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷனில் இருக்குதா இல்லையாங்கிறதும் இங்கே வந்து இண்டிகேட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்ட் போர்ட் அதாவது ஈத்தர்நெட் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை இருக்குது, எத்தனை கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்லாம் வந்து இண்டிகேஷன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கடுத்தது ஃபோன் ஒய்ஃபை டபிள்யூபிஎஸ் யூஎஸ்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் ஆகாதுன்னு அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா யூஎஸ்பி நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி எதுவும் பண்ண போகிறதில்ல, பட் இருந்தாலும் யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அதே போல் ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லேண்ட்லைன் போர்ட் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் கால் வந்து ப்ரொவைட் பண்ணல. ஸோ அதனால் லேண்ட்லைன் போர்ட் இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்தது அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் இருக்குது. பக்கத்தில் இந்த இடத்துல 4 ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி லேண்ட்லைன் போர்ட் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் யூஸ் இல்லை. இன்னும் இதில் பிளான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கியம். ஸோ என் எவ்வளோ ப்ரைஸ் போட்டு வாங்கினேன், இது எவ்வளோ பிளானு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி சின்ன சின்னதாக நம்ம பார்த்துட்டு அப்புறம் அந்த மெயினான இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டரோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து 1000 ரூபீஸ் வருது. சிங்கிள் பேண்ட் ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. டுவெல் பேண்ட் ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பேண்ட் ரவுட்டர், அதாவது 2.4 GHz பேண்டும் அடுத்தது 5 GHz பேண்டும் இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது 1000 ரூபீஸ். சரி இப்போ நம்ம இது எவ்வளோ ப்ரைஸ் போட்டு வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இந்த சேரிநெட் ஃபைபர் கனெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமர் கேருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிடலாம். ஸோ ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆள் அனுப்புவாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அமௌண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2-3 விதமாக பிளான் இருக்குது.
ஸோ என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேஷனுக்கு நம்ம அமௌண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பிளான், இன்னொன்று இன்சுலேஷனுக்கு நம்ம அமௌண்ட் கொடுக்காம நம்ம ரீசார்ஜில் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிளான். இப்போ நம்ம ஃபஸ்ட் மந்த் மட்டும் நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம இது இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மந்த்துக்கான ரீசார்ஜ் மட்டும் பண்ணிட்டு ரவுட்டருக்கான அமௌண்ட் மட்டும் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா 500 ரூபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேஷனுக்கு வாங்கிடுவாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மந்த் ஒரு 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம், ரவுட்டர் ஒரு 500 ரூபா, இன்சுலேஷனுக்கு ஒரு 500 ரூபா, மொத்தமாக 1500 ரூபாவில் நம்ம வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம 3 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸாக இப்போயே வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 மந்த்ஸ் ரீசார்ஜ் ப்ளஸ் 1000 ரூபீஸ் அந்த ரவுட்டருக்கு. ஸோ 1000 அல்லது சிங்கிள் பேண்ட் ரவுட்டர்னா 500, இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்சுலேஷன் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல தான், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக நம்ம ரீசார்ஜ் பண்ணிடுறோம். ஸோ எப்படினாலும் நம்ம இப்படி வாங்கினாலும் நம்ம ரீசார்ஜ் பண்ண தான் போகிறோம் ஒரு 3 மாதத்துக்கு. ஸோ அப்படி பண்ணிவிட்டு அதை ஒரு 500 ரூபாய்க்கு நம்ம இன்சுலேஷன் கொடுக்கறதுக்கு, இப்படி நம்ம அட்வான்ஸாக 3 மந்த்ஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அந்த 3 மந்த்ஸ்க்கு நம்ம பில் பண்ணாமல் ஜாலியாக நம்ம நெட்டை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோக்கு இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2766 ரூபாய்க்கு வாங்கினது. ஒரு மந்த் ரீசார்ஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 500 ரூபா வருது. ஸோ 500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட வந்து பார்த்தீங்கன்னா 588 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், 588 ரூபா வருது இன்டூ 3, அதாவது 3 மந்த்ஸ்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1766 ரூபா வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பேண்ட் ரவுட்டர் 1000 ரூபீஸ், ஸோ அதோட சேர்த்தனோம்னா நம்மளுக்கு 2766 ரூபா வருது. இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எந்த ஒரு இன்ஸ்டலேஷன் ஃபீஸும் கிடையாது, வந்து அவங்க ஃபிட் பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த சேரிநெட் ஃபைபர் கனெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளே ஸ்டோர்லேயே ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ டேட்டா நம்ம யூசேஜ் பண்ணுறோம், எவ்வளோ அப்லோடுக்கு நம்ம டேட்டா யூசேஜ் பண்ணுறோம், எவ்வளோ டவுன்லோடுக்கு நம்ம டேட்டா யூசேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம அதில் டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதிலே நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், நம்ம இன்னும் வேறு என்ன புது புது பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாமே அதிலே வந்துடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்ஸும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் தான், அதுக்கு எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த சேரிநெட் ஃபைபர் கனெக்ஷன் பற்றி எல்லாம் சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் இன்னும் மெயினான வந்து பார்த்திங்கன்னா இதோட பிளான்ஸ் தான், என்னென்ன பிளான் இருக்குது, எவ்வளோ எவ்வளோ டேட்டா வருது, எத்தனை நாளைக்கு வருது, எவ்வளோ ப்ரைஸு அப்படி இப்படிங்களா நம்ம இப்போ பார்க்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போய் ரவுட்டரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது நம்ம அந்த பிளான்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரவுட்டர் வந்து கனெக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நோட்டீஸ் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இதில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறிஞ்சி பிளான் அப்புறம் சேரிநெட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிளான் இருக்குது. ஸோ குறிஞ்சி பிளான்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 MBPSக்கு உள்ள வர எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பிளான் அப்படிங்கிறாங்க. ஸோ 100 MBPSக்கு அதாவது 150 MBPSலேருந்து அதுக்கு மேலே போகிற எல்லா MBPS ஸ்பீடும் வந்து பார்த்தீங்கன்னா சேரிநெட் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறிஞ்சி பிளான்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லிறேன். இதல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 50 MBPS 75 MBPS அப்புறம் 100 MBPS இருக்கு. மூணுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டேட்டா லிமிட் கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 50 MBPS உம் 75 MBPS க்கும் ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா per month க்கு 750 GB கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து 100 MBPS க்கு வந்து பாத்தீங்கன்னா per month க்கு 1000 GB கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேரிநெட் பிளான்ல இத வந்து ஸ்டார்டர் அப்புறம் ஸ்டார்டர் நியோ அப்புறம் பேசிக் பிளான் அப்படி சொல்றாங்க. சோ அந்த ஸ்டார்டர் பிளான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 150 MBPS, ஸ்டார்டர் நியோ அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா 175 MBPS, பேசிக் பிளான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 225 MBPS. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 2000 GB வந்து லிமிட்டாக கொடுத்துருக்காங்க பர் மந்த்துக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு 50 MBPSக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாயும் 75 MBPSக்கு 600 ரூபாயும் 100 MBPSக்கு 650 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 150 MBPSல நம்மளுக்கு 1000 ரூபீஸும் அடுத்தது 175 MBPSக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1300 ரூபீஸ்க்கும் அடுத்தது 225 MBPSக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபீஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. பட் இது எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா காலை வந்து இவங்க இன்க்ளூட் பண்ணல. அதே போல் இவங்க கொடுத்துருக்கிற இந்த லிமிட்டட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்துமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகே, ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 50 MBPS தான் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் நம்மளுக்கு 750 GB வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னது ஓவராலாக 750 GB அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அதை வந்து டீட்டெயிலாக சொல்ல உங்களுக்கு பர் மந்த்துக்கு 750 GB வரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் நான் அந்த சேரிநெட் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுக்கு 750 GBயும் அப்லோடுக்கு 750 GBயும் அந்த மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பர்பஸ்க்காக நிறைய அப்லோடு டவுன்லோடு அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்த டேட்டா வந்து ஃபுல்லாகவே காலி ஆகலை. பட் 50 MBPS வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு செட் ஆகாது. ஏன்னா நான் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 MBPS வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த அளவுக்கு நம்மளுக்கு எஃபெக்டிவாக கிடைக்கல. இந்த 75 MBPS அல்லது 100 MBPS இது வேணால் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு நல்லாயிருக்குமோ ஒழிஞ்சு நம்மளுக்கு 50 MBPS கண்டிப்பாக செட் ஆகாது.
ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிஞ்சி பிளானுக்கு செட் ஆகுது, இந்த செரிநெட் பிளானுக்கு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் ஒரே பேக்காக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆஃபரும் இல்லை. அதுவே வந்து இங்கே செரிநெட் பிளானில் ஒரு 150 MBPS 3 மந்த்ஸுக்கு நீங்கள் அட்வான்ஸாக ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு +1 மந்த் வந்து ஃப்ரீ இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பரவாயில்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 3 மந்த்ஸுக்கு நம்ம அட்வான்ஸாக ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 மந்த்துக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ அதே பிளானில் இப்போ 150 MBPS நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அடுத்தது 4 மாதத்துக்கு நம்மளுக்கு 150 MBPS பிளான் தான் நம்மளுக்கு வரும். செரிநெட் ஃபைபர் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கி எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மந்த்ஸ் ஆகுது. இன்னும் 1 மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 1 மந்த் பிளான் வந்து முடிய போகுது. ஏன்னா இவ்வளோ நாள் கழிச்சு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன்னா இது வந்துட்டு நான் வாங்கி இன்ஸ்டால் பண்ணி இதோட நெட் கனெக்ஷன்லாம் எப்படி இருக்குது செக் பண்ணிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாலாம் சிக்னல் கனெக்ஷன் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல, நல்ல நீட்டாக தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சுவிட்சஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைபர் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் எல்லாமே எரிஞ்சிச்சு, அந்த லைட் இண்டிகேஷன் எல்லாமே இன்டர்நெட் இருக்குது அப்படின்னு சொல்லி எரிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் நெட்டு மட்டும் கனெக்ட் ஆகலை. ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஆஃப் பண்ணி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் எப்பயுமே எனக்கு வரல. மற்றபடி இதில் வந்து சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக சிக்னல் ப்ராப்ளம் இல்லை கனெக்ஷன் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லி எதுவுமே வரல. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ஸ்பீடை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 2 பேண்ட்லையும் 2.4 GHz பேண்ட்லையும் செக் பண்ணி பார்ப்போம், 5 GHz பேண்ட்லையும் செக் பண்ணி பார்ப்போம், ரெண்டுலேயும் ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இந்த 2.4 GHz பேண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு டவுன்லோடு என்ன ஸ்பீடில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ டவுன்லோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 28 MBPS, அப்போ அதுக்கப்புறம் 35 MBPS வரைக்கும் போகுது டவுன்லோடுக்கு. அடுத்தது அப்லோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 34 MBPS வரைக்கும் நம்மளுக்கு மேக்ஸிமமாக கிடைக்கிது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா 50 MBPS. ஸோ 50 MBPSில் நம்மளுக்கு 2.4 GHz பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்பீடில் காட்டுது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 GHz பேண்டில் கனெக்ட் பண்ணியாச்சு, இப்போ இதோட ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோடு. ஸோ டவுன்லோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 48 MBPS வரைக்கும் கிடைக்குது. அதுக்கடுத்தது இதோட அப்லோட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 60 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் 55 MBPS வரைக்கும் நமக்கு கிடைக்குது. ஸோ நாம் போட்ட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 50 MBPS தான், ஆனால் 55 MBPS கிடைக்குது, இது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம செரிநெட் ஃபைபர் கனெக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சாச்சு. உங்களுக்கு இன்னும் ஜியோ ஃபைபர் பற்றி உங்களுக்கு எதாவது தேவைப்படுது இல்லை தெரியணும் அப்படின்னா அதை பற்றி நம்ம தனியாக 2 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த 2 வீடியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செரிநெட் ஃபைபர் கனெக்ஷன் நம்ம எப்படி வாங்குறது, அதே போல் இது எவ்வளோ ப்ரைஸ், இதோட பிளான் என்ன, இது எப்படி இருக்குது, இந்த ரவுட்டர் வந்து நம்ம 12 பேண்ட் வாங்கலாமா சிங்கிள் பேண்ட் வாங்கலாமா, ஸோ அதோட பிளான்ஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டார்டிங்கில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் டிடிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் தெரிவிங்க. சரி ஓகே கைஸ், பாய்.